பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். காலை 11:30 மணி அளவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் 2 மருத்துவமனைகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவதுடன் தேகியா ஜூலி என்ற இடத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகள் அமைப்பதற்கான அசோம் மாலா என்ற திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் மேற்கு வங்க மாநிலம் ஹால்தியா மாவட்டத்தில் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அமைத்துள்ள எல்பிஜி இறக்குமதி முனையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ஆண்டு ஒன்றிற்கு 10 லட்சம் மெட்ரிக் டன் எல்பிஜி திறனுடன் இந்த முனையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேற்கு வங்க மாநிலம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் அதிகரித்து வரும் எல்பிஜி தேவை பூர்த்தியாகும். இதனைத் தொடர்ந்து துர்காபூர் மேட்ரிக்ஸ் உர ஆலையில் 2,400 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு குழாய் பிரிவையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 2வது ஹால்தியா சுத்திகரிப்பு பிரிவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவுள்ளார். இதனிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அஸ்ஸாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் தாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அசோம் மாலா திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஹால்தியா மாவட்டத்திற்கு தாம் செல்ல இருப்பதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார்.